தவறு செய்தேன் தவ முனியே. இந்த பெண்களை நான் வளர்ந்து கொள்ள மாட்டேன் ஐயரே, இந்த நீச பெண்களை வளர்ந்து கொள்ள மாட்டேன், இதை ஒன்று நீக்கி வேறு எதை கேட்டாலும் தடையில்லாது கொடுப்பேன் என்று நான் சொன்னேன். எதை கேட்டாலும் கொடுத்து விடுவீர்கள் என்று சொன்னார், கேட்டார், தருகிறேன் என்று நான் சொன்னேன். உனது 56 நாடு நகரம் அடைத்து விடக்க தாரை பார்த்து கொடு என்று கேட்டார். இந்த பாவியை பார்த்து இறைவா ஐம்பத்தாறு நாடு நகரத்தை தாரை மாறுத்து கொடுத்து விட்டேன். இந்த சண்டான பாவி 56 நாடு நகரத்தை தாரை மாறுத்து கொடுத்து, ஐயா பெயரே, நான் இருப்பதற்கு கொஞ்சம் இடம் சொல்லுவேன் சொப்பேற்று கேட்க முடியுது, நீங்கள் இருப்பதற்கு இடம் இல்லை, எங்காவது சிறு பிழைத்துக் கொடுப்போ. நாடு நகரம் அனைத்தும் எனக்கு தாரை மாறுத்து கொடுத்து விட்டீர்கள், நீ இங்க இருப்பதற்கு இடம் இல்லை போ என்று சொல்ல சம்மதித்து மனைவி மகளை கரம் அடித்து அரண்மனை விட்டு வெளியேறி செல்வதற்காக துணிந்தேன். இந்த பாவி அரிச்சந்திரா, நீ தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆடவர்கள் அனைத்து விளக்கு சொந்தமாகிவிட்டது, அதை அவள் தன் கரத்தில் கொடுத்து காபியுடன் அணைந்து செல் என்றார். அந்த பாவியை காபியுடன் அணைந்து நான் எங்கு செல்வது, என் கஷ்டமெல்லாம் எப்படி தீரப்போகிறது என்று எனக்கு ஒற்றுமை புரியவில்லை. ஆண்டவா இறைவா, காவியுடையணைந்து காசிக்குத்தான் நடந்து இறைவா, காவியுடை அணைந்து காசிக்குத்தான் நடந்து கஷ்டத்தை போக்கவேதான் பாவினாதான் நடந்தேன்.
பாவி காவியுள் அடைந்து எங்கு சென்று கஷ்டத்தை தீர்ப்பது, எங்கு சென்று நான் உயிர் வாழப் போகிறேன் என்று மனதில் வைத்து கண் கலங்கி கண்ணீர் வடித்து மனைவி மகள் அழைத்து சென்றேன் அரண்மனை விட்டு வெளியேறி செல்வதற்காக என்றார். ஐயனே என்று மீண்டும் வணங்கி நின்றிருந்த பாவி வணங்கி நிற்கும் நேரத்தில் அன்று உன் கரத்தில் கொடுத்த பொன்பொருளை கொடுத்து விட்டு செல் என்று கேட்டார். ஐயனே என்ன கேட்கின்றீர்கள், என் கரத்தில் கொடுத்த பொன்பொருள் யாவுமே அரண்மனையில் இருக்கின்றது, நீங்களை பெற்றுச் செல்கிற ஐயா என்று கேட்க சொல்லும் பொழுது இல்லை, இனிமேல் இந்த நாடு நகரம் அனைத்தும் எனக்கு சொந்தமாகிவிட்டது, இந்த நாட்டில் அரண்மனையில் இருக்கக்கூடிய பொன்பொருள் அனைத்தும் எனக்கு தான் சொந்தம், அதுபடி இன்னும் ஒன்று இங்க இருக்கும் மரம் செடி கொடி பருவங்கள் கூட எனக்கு சொந்தமாகிவிட்டது இல்லையா, உன் கரத்தில் கொடுத்த பொன்பொருளை கொடு, இல்லை என்றால் இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லு என்று கேட்டார் இந்த பாவி. இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்ல முடியாத சண்டாள பாவி, ஐயா ஐயரே 48 நடத்தபடி கொடுங்கள் ஐயா, இப்படியாவது உங்களுடைய கடனை மீண்டும் நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன். 48 நடத்தபடி பெற்று மனைவி மகள் அழைத்து எங்கு சென்றேன் தெரியுமா, காசி விஸ்வநாதனை வணங்க வேண்டும் என்று சென்றேன். இந்த பாவி அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் கஷ்டமே விலகிவிடும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஐதீகமும் கூட காசி விஸ்வநாதா கங்காதரா பரம்பொருளே பரமேஸ்வரா நீயே தஞ்சம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் எனக்காக இந்த குறை, நான் என்ன குறை செய்திருந்த பாவி, ஆண்டவா தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று அமர்ந்தேன். இந்த பாவியை பார்த்து நான் பெற்ற மகன் அப்பா என்று அழைத்தான், மகனே என்று உற்று பார்த்தேன், எனக்கு வயிற்று பசி என்று சொன்னான், பெற்ற மகனுடைய வயிற்று பசியை கூட தீர்க்க முடியாத பாவியாகி விட்டேனே இறைவா. ஆண்டவா காசி விஸ்வநாதனை வணங்க வேண்டும் கண்ணே சுந்தரமதி, நம் கஷ்டமெல்லாம் விளைக்கப்படும், எப்படி உயிர் வாழ முடியும் என்று புரியவில்லை என்று நான் மனதில் வைத்தேன். கடவுளே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணியமல்லருடைய மனைவி சந்திரமதி இந்த பாவினுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கண்ணீர் வடித்துக் கொண்டு அமர்ந்தாளே, இறைவா இறைவா கருணை கடலே
ஆண்டவா, காசி விஸ்வராதனை வணங்கியதற்கு பிறகுதான் இந்த பாவிக்கு கஷ்டமே அதிகமாகி விட்டதப்பா, கஷ்டமே அதிகமாகி விட்டது. இந்த பாவி அந்த தெய்வத்தை வணங்கினான் இருக்கும் நேரத்தில் என்னுடைய படிவு தாராபதி இந்த பாவியை பார்த்து கலங்க வேண்டாம் சுவாமி, நம் கரத்தில் ஒன்றுமே வழி இல்லையே, 48 எப்படி கொடுக்க முடியும் என்று மனதில் வைத்து கண் கலங்க வேண்டாம். எதற்காக கலங்க வேண்டும்? உன் கரத்தில் விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் இருக்கிறது, அதை விட்டு 48 கொடுக்க முடியும் என்று சொன்னார். அம்மா கண்ணே, சந்திரமதி என்னமா இது, நம் கரத்தில் ஒன்றுமே வழி இல்லம்மா, தாரா 48 திரவத்தை எப்படி கொடுக்க முடியும், நான் என்ன செய்வேன் என்று இந்த பாவி கண் கலங்கும் பொழுது, ஏன் இல்லை உன்னுடைய ஆசை மனைவி அப்பாயின் அழைத்த மகன் இருக்கும் பொழுது ஏன் நீ கலங்க வேண்டும், எங்களை இருவர் வளைத்து சென்று காசி படுகிற வீதி வழி விலையோ விலை விலையோ விலை விலைகோர் விற்கிற செய்தி யாகத்துக்கு தர வேண்டிய பொன்பொருளை கொடு என்று சொன்னானே இறைவா. அம்மா கண்ணே, சந்திரமதி 56 தேசனுடைய மத்தியிலே இந்த பாவி நான் மனமான சூட்டி மனைவியாக ஏற்று கரம் வடித்து அழைத்துக் கொண்டு வந்தேன். அன்று தாயும் தந்தை சொந்த பந்தம் அனைத்துமே விடுத்து இந்த பாவியே தஞ்சம் என்று வந்தாயே, நான் உன்னை எப்படி விலை கோரி விற்க முடியும், எப்படி உன்னை நான் விலை கோரி விற்கிறோம் செய்வது சொல் சொல்லுமா என்று இந்த பாவி நான் கடங்கி நின்றேன். அப்பா கடனை கொடுக்க வேண்டும், வாக்கு காப்பாற்ற வேண்டுமானால் இது ஒன்றுதான் வழி, வேறு ஒன்று வழி இல்லை, எங்கள் அழைத்து செல்லுங்கள் சுவாமி என்று சொன்னாலே, காசி மாநகரத்தில் வாழும் பொதுமக்களே, நீங்கள் எல்லோரும் ஆடு மாடுகளை விலை கூறிவிருக்கிறவர் செய்திருப்பீர்கள், இந்த பாவினுடைய நிலையை பாருங்கள், கட்டிய மடிவு என்று பாராமல் பெற்ற மகனென்று கூட எண்ணி பாராமல் வீதி வழி விலை கூறி வருகிறேன், கேளுங்கள் ஐயா கேளுங்கள், இது உலகமறியாத புதுமை, உலகமறியாத புதுமை, விலையோ விலை என்று நான் விலை கூறி வருகிறேன், கேளுங்கள் ஐயா கேளுங்கள். Yeah.
விலையோ விலை என்று விலை கோரிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய பொன்முள்ளை கொடுத்த பாவி. தரகன் கூலிக்காக நான் மயானம் காற்பதற்கு போகின்றேன் ஆண்டவா, தரகன் கூலிக்காக மயானம் காற்பதற்கு போகின்றேன். ஏனென்றால் மனைவி மகனை விலை கூறிவிட்டு யாகத்துக்கு தர வேண்டிய 48 கோடி தர்மத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் உன் கூடவே வருகின்றேன், எனக்கு சேரவேண்டிய கூலியை கொடு கொடு என்று சொன்னார் அந்த பாவி. ஐயா நான் என்ன செய்வது, இனிமேல் இருப்பது அந்த பாவி, இந்த உடல் மூச்சு ஆவி பொருள் மட்டும்தான் இருக்கிறது. என்னை அழைத்து சென்று எங்காவது விலை கூறிவிட்டு உனக்கு சேரவேண்டிய கூலியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் ஐயனே என்று நான் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டேன். இந்த பாவி என்னை கரம்படி தலைத்து சென்று என் எஜமானாகி வீரமாக அடிமையாக்கி இந்த பாவியை என்னை மதக்கொடும் சுமக்க சொன்னார். சுமந்தேன், நாற்றம் பொறுக்க முடியவில்லை, தவழ்ந்து கீழே போட்டு உடைந்து விட்டது. அது மட்டுமா, கண்டறுத்து கருசமைத்துக் கொண்டு வா என்று சொன்னார் அந்த பாவியை. மது குடும் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது கீழே போட்டு உடைத்து விட்டாய் என்று என்னை எட்டி எட்டி அடித்தார் அந்த பாவி. யா என்னை அடிக்க வேண்டாம் அப்பா, என்னை அடிக்க வேண்டாம், அந்த சண்டாளரை என்னை அடித்தீரானா, உன்னுடைய கரம் நோகும், என்னை அடிக்க வேண்டாம் என்று அவருடைய பாதத்தை தொட்டு கரங்களை பிடித்து கெஞ்சி கேட்டேன். கண்டறுத்து வா என்று சொல்லும் பொழுது கரத்தை அறுத்துக் கொண்டு எனக்கு முன்னு கொண்டிருக்கிறேன். என் எட்டு எட்டு உதைத்தார் அந்த சண்டால பாவிய இறைவா, என்னை உதைக்க வேண்டாம், இந்த பாவியை என்னை உதைக்க வேண்டாம் ஐயா, என்னை எட்டு உதைத்தீரானால் உங்களுடைய கால் பதங்கள் நோகும் வேண்டாம் ஐயா என்று அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி நின்றேன் இந்த பாவி இறைவா. அப்படி அடிக்க வேண்டும் என்று இந்த சண்டாளர் உன்னுடைய மனதில் தோற்றமடைந்தான். இந்த தடி அவர் அடிக்க என்று சொன்னேன், ஓ இப்படியப்பட்ட உத்தமனுங்க இருக்க கூடாது என்று சொன்னார் ஆண்டவா. கண்டறுத்து கல்குடம் சுமந்த பாவி, அத்தீர் புடுகு ஜபாது வாடையில் வீட்டிருந்த சண்டாள பாவி, இங்கு நான் என்ன செய்வேன், பாடு தாங்க முடியவில்லப்பா, அதற்காக தவழ்ந்து கீழே போட்டு உடைந்து விட்டது ஆண்டவா, உடைந்து விட்டதப்பா. மது குடம் தான் சுமந்து மது குடம் தான் சுமந்து மது குடம் தான் சுமந்து அபிஷகாவளி தான் சுமந்து மது குடம் தான் சுமந்து மது குடம் தான் சுமந்து மாலைசகாவளி சுமந்த வைத்தான் மது குடம் தான் சுமந்து செய்வதற்கு லாயக்கில்லை, போ மயானத்துக்கு போ. மயானத்துக்கு சென்று 2000 பணம் 10000 பணம் வந்து கொண்டிருக்கும், வருகின்ற பணங்கள் ஒன்றுக்கு கால் பணம் உணத்துண்டு வாக்கியரிசி வாங்க வேண்டும், அந்த கால் பணம் உணத்துண்டு எனக்கு அனுப்ப வேண்டும், வாக்கியரிசியை நீ சாப்பிடு என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் இறைவா. வாக்கியரிசியை சாப்பிட்டால் ஏதாவது தோஷங்கள் வந்து விடும் என்று முதல் எண்ணிக்கொண்டு ஆகாரம் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த பாவி இறைவா. நான் மயானத்துக்கு போகிறேன் என்று மனதில் வைத்து இந்த இடத்தில் நின்று நான் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நினைத்து நாட்டு மக்களை மனதில் வைத்து மனைவி மகனை மனதில் எண்ணி
இப்படி நான் கத்துகிறேன், கதறுகிறேன், கூப்புகிறேன், புலம்புகிறேன் என்ற தந்தையாகிய சிவனுக்கு யார் போய் சொல்வார்கள்? ஆண்டவா, யார் சொல்வார்கள்? இறைவா, யார் போய் சொல்லுவா? யார் சொல்வார்கள்? இந்த பாவி படும் கஷ்டத்தை எல்லாம் யார் சொல்வார்கள்? அன்று சிம்மாசனத்தில் வந்து அள்ளி கொடுத்தாலும் இன்று நான் கொள்ளிக்காசு வாங்க வேண்டும் என்று எனக்கு விதி. அதை விட ஒன்று, இன்று நான் ஒருவருக்கு அடிமையாகிவிட்டேன். அப்பா, அடிமையாகிவிட்டேன்.